நாளைக்கு நெல்லூர்லேருந்து சரக்கு எடுக்கணும். ராவுத்தர் கரீம் செத்ததுலேருந்து ரொம்ப ஆடி போயிருக்காரு. ஹுசைன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். பாக்ஸி ஃபோன் பண்ணான். என்ன பண்ண சொல்கிற? அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், நம்ம செய்கிற தொழிலை விட்டுற முடியாதுல்ல. உனக்கு ஓகேனா நான் அவனை வேலை பார்க்க சொல்கிறேன். சொல்லுங்கள் டிசன். ஹலோ லாலா. ஓகே சொல்லிட்டாரு. நீ வேலையை ஆரம்பிச்சிரு பாக்ஸி. நீங்கள் ராவுத்தர் கூட 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இனிமேல் ராவுத்தர் இடத்துல நான் தானா வேலை செய்கிறேன்? ஒரு நிமிஷம். இனிமேல் மெட்ராஸில் அவன் தான்றான். சரி பாக்ஸி. லாலா ஓகே. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். டீ குண்ணா, காலையில சாப்பிடலண்ணா, ரொம்ப பசியுதுண்ணா. கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. பிச்சை எடுக்கிற போயிடு, இல்ல சுடுதண்ணை பிடிச்சு மூஞ்ச ஊத்தி விடுவேன். போயாத பக்கம். உதவி கேட்டா முடிஞ்சா பண்ணி, இல்ல பேசாம இரு. அதை விட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. உன் கடையில வேலை தெரியா நீ. ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போ. ஹலோ லாலா. மெட்ராஸ் எனக்கு தர ஒத்துக்கிட்டாரு. நீ அடிச்ச அடியில் அடி போய் அவங்கள வந்து நின்றுட்டாங்க. நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. முடிச்சிட்டா நாம தான் எல்லாமே. இனிமேல் ராவுத்தர் கூட எடிசன் லாலா கிடையாது. நாளைக்கு வேலை முடிஞ்ச கையோட ராவுத்தரை செய்கிறோம். உங்கள் சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்திட்டீங்கல்ல? இதுக்கு தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னீங்களா? எனக்கு என் புருஷன் சாவுக்கு காரணமானவங்களை கொல்லணும், அவ்வளோதான். எனக்கு மெட்ராஸும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த போதை மருந்து பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரஷ்யா, உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நீ வச்சுக்கிட்டு இருக்க துப்பாக்கி, கரிம கொள்ள உனக்கு உதவி செஞ்ச ஆளுங்க எல்லாமே அந்த போதை பொருளை வந்தது தான். பிளான் பண்ணி தான் கரிமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னேன். 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ கிடச்ச பயன்படுத்திக்கிட்டேன். உனக்கு அவங்க 3 பேர் கொள்ளணும், எனக்கு மெட்ராஸ் வேணும். கூட இருக்கே உனக்கு ஒரு ஷேர் தரலான்னு நினச்சேன். வேணா என்ன விட்டுரு, அந்த வேலையை என் ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பார். உங்களுக்கெல்லாம் வேறு நல்ல வேலை கிடைக்கல. தப்பான தொழில் பண்ணுறோமேன்ற வருத்தம் உங்களுக்கு இல்லையா? உங்களால் உங்கள் குடும்பமே ஆபத்தில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது தப்பான தொழில், இது சரியான தொழில்னு யார் சொன்னா? நம்ம ஊரில் கல் இறக்குனா அது தப்பு, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. ஆனால் கேரளாவில் கவர்மெண்ட்டே கல் இறக்கி விற்றுட்டுருக்கு. கனடாவில் கவர்மெண்ட்டே கஞ்சாவை போஸ்டல் அனுப்பி விற்கிது. நெதர்லாண்டில் எல்லா ட்ரக்ஸும் லீகல் தான். முக்காவாசி நாட்டில் ப்ராஸ்டியூஷங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில், ஆனால் இங்கே அது கேவலம் தப்பு. இங்கே சட்டம் நல்லது கெட்டது எல்லாம் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி தான். எது தேவையோ அதுவே தர்மம். நான் பரம்பரை விவசாயி, இங்கே கஷ்டப்படுறேன். பச்சை தண்ணியை பாட்டில் அடைச்சி கொடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. நாங்கள் பாடுபட்டு விளைய வச்சதை 5 ரூபாய்க்கு குடி, 10 ரூபாய்க்கு குடின்னு கேட்குறாங்க. இதுதான் நிலைமை. இங்கே நல்ல சம்பாத்தியம் இல்லை, வசதியாக வாழ முடியல. நீ இவன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போயிட்டான். இவன் இந்த அம்மாலாம் ஆகிடக்கூடாது, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம்னு உழைச்சி உழைச்சி 45 வயசு ஆயிடுச்சு. இப்போ இதுதான் மிச்சம். நாள் வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டின்னு அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறாங்களே அட்டைங்க, அதை விட இது ஒன்றும் கேவலம் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு எல்லா வேலைக்கும் லஞ்சம் கேட்குறாங்களே, அதை விட இது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் ஃபீஸ்ன்னு அடிக்கிற கொள்ளையை விட இந்த காசு ஒன்றும் பாவம் இல்லை. இது நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு சம்பாதிக்கிறோம். இங்கே எல்லாமே பணம் தான், அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்வி தந்தை ஆகலாம்,
அரசியல்வாதி ஆகலாம், கொடைவள்ளல் ஆகலாம், கிரிமினல்னு கூப்பிட்ட வாயெல்லாம் இப்போ ஐயான்னு கூப்பிடும். சரக்கெல்லாம் வந்துருச்சு, ஒரு நிமிஷம் இரு, தாலா பேசுறாரு. பாக்ஸே லலா, மெட்ராஸ் வந்து பாக்ஸே. தேங்க்யூ தேங்க்யூ. கர்ச்சரம் அபிச்சரம்